Hi dear students, how are you? Welcome back to the science class from third standard. Today we are going to see a topic is chapter 19, our friends animal. Okay students, what have you learned this lesson? You know? Yes. Any guesses? Yes. So animals all are our friends only, not for enemies. So birds irukku. அப்படின்னா அந்த பேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவர் ட்ரீஸில் ஐ மீன் உங்கள் வீட்டு ட்ரீயில் என்ன பண்ணியிருக்கோம், அந்த நெஸ்ட் மேக் பண்ணியிருக்கோம், ஸோ எங்கே இருக்கும், ஸோ அதை போய்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஸோ இன்ஜுரி ஆகிருக்கலாம். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பாக வந்து அதுக்கு நம்ம பண்ணணும், அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பெட் அனிமல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வளர்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம்னா கேட்டு, டாகு, ரேபிட், ஸோ இதெல்லாம் பெட் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த பெட் அனிமலை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ன்றது இல்லைங்களா. எல்லா அனிமல்ஸும் நமக்கு ஃப்ரெண்டு தான், பட் எல்லா அனிமல்ஸும் ஐ மீன் வைல்டு அனிமலாக வைல்டே இருக்கும், பட் இங்கே வரதில்லை. ஸோ நம்ம சரௌண்டிங்ஸ் இருக்கிறது கவ், கேட், டாக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப்பை அனிமல்ஸுக்கு பண்ணணும் ஓகேங்களா. ஏன்னா அனிமல்ஸை விட நம்ம ஒரு படி என்ன பண்ணியிருக்கோம், மேலே இருக்கோம். ஸோ சென்ஸ் நமக்கு அதை விட நமக்கு அதிகம், பட் ஆனால் நம்ம கண்டுக்காணாமல் போ அந்த மாதிரி போகவே கூடாது ஓகே. நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம கண்டிப்பாக அனிமல்ஸுக்கு பண்ணியே ஆகும். ஸோ நம்ம பண்ணலாம், வேற யார் பண்ணுவாங்க, அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் இல்லை அப்படின்னா. ஸோ நம்மளோட லைஃப் நம்ம ரன் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஸோ அப்படிப்பட்ட அனிமல்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பை நம்ம கொடுக்கணும் ஓகேயா. ஸோ ஓகேடா, திஸ் லெசனில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, ஐ மீன் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம லெசனில் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், நாவ் ஸ்டார்ட் த லெசன். த சில்ட்ரன் இஸ் த கிளாஸ் வாஸ் ஸ்டார்டட் ஆன் ஹியரிங் த சவுண்ட் டாக். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் சவுண்ட் ஒன்று மேக் ஆகிட்டே இருக்குது. The sound come from the ceiling fan. Yes, sound வந்து எங்கே பண்ணா came from ceiling fan. The ceiling fan மேலே சுற்றும் இல்லையா, அந்த ஃபேன்லேருந்து சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. கல்யாணி ஷவுட்டட், ஷவுட்டன் என்னது, சத்தம் போடுதல். லுக் லுக் எ பேர்டு இஸ் ஹர்ட், இந்த பேர்டு ஒன்று காயத்தோட இருக்குது, காயத்தோட இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு கஷ்டப்பட்டுருக்கு அப்படின்னா. பெட்டர் கோட் ஆஃப் த ஒன்ஸ் அண்ட் பிக்கட் ஆஃப் த பேர்ட், இட் வாஸ் இன் பெயின். எஸ், அதை வந்து ரொம்ப வலியோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நவ் ஜான் அண்ட் அலி குயிக்லி பாட் வாட்டர் இன் ஏ பவுல், பவுல் பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாட்டரை ஃபில் பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா. தே ஹெல்ட் த பவுல் டு த பேர்ட்ஸ் பிக், இல்லை என்னது, அந்த பாட்டரில் அதனுடைய பிக், பிக்னா இதனுடைய அழகு, இதை எடுத்து போய் என்ன பண்ண, அந்த வாட்டரில் டிப்பண்ட், வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இட் ட்ரங்க் எ லிட்டில் வாட்டர் அண்ட் ஸ்லோலி, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுச்சு, வாட்டரை ட்ரிங்க் பண்ணுச்சு. ஸ்டார்டட் த ஃப்ளாப்பிங் இட்ஸ் விங்ஸ், ஸோ லைட்டாக அதனுடைய விங்ஸ் என்ன பண்ணுதா, லைட்டாக பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. நாஜ் அண்ட் டோல்ட் ஆல் த சில்ட்ரன் டு மூவ் பேக், எல்லோரும் பின்னாடி போங்க. தே நோட்டீஸ் that the bird was trying to fly, the bird enna pannudhu parakkaradhukku try pannudhu appdin solran. In the while the bird fly away, adukapra enna pannidichu adu parandiruchu okayla. So indha mari nammalaala mudinja help nama pannom. Next day the children saw the bird ceiling above them in that classroom. Yes ma, next day ceiling pana paakranga classroom la. The children tried to find out the weather. It was the same bird. அந்த வெதரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, ரெய்னி சீசனாக இருக்கலாம் மேபி. ஸோ அப்படி இருக்கும்போது சேம் அதே இடத்துக்கு தான் என்ன பண்ணும், பேர்ட்ஸு வரும். ஸோ அது வந்து எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரும் அதே பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரீவியஸ் டே அது ஹர்ட் ஆன மாதிரி ஆகக்கூடாது அப்படின்ட்டு குயிக்காக போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபேனை, ஃபேன் அண்ட் ஸ்டார்டட் டு டேம். ஸோ அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணி அந்த பேர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கேட்ஸ், ஸோ கேட்ஸ் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கேட்
Shankar was very happy. A cat had given birth to four kittens. Four kittens. Kittens என்னது? Cat உடையே the four child. இல்லா நாலு குட்டி போட்டுச்சு. In the courtyard. Courtyard அப்படினாக்கா நம்ம வீட்டோடைய அந்த முற்றம் சொல்லுவோம் இல்லையா, ஹவுஸ் கூடயே ஜாயிண்ட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த முற்றம் சொல்லுவோம். இன் தி ஆஃப் தி ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் ஹி ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் ஹிஸ் ஃப்ரீ டைம் வித் தேம். எஸ் எப்பயாவது அவனுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இதை வந்துப்பான். ஒன் மார்னிங் ஷங்கர் வாஸ் ஒர்க்கன் ஆப் பை த கேட்ஸ் கேர். அண்ட் டூ யூ நோ ஹவ் எ கேட் கிரேஸ், அது எப்படி வந்து சத்தம் போட அழுகும், அழுகை கிரேஸ்னா அழுகை. ஸோ எப்படி அது சத்தம் போடுத்துருவோம், மியாம் மியாம் அப்படின்னு சொல்லி தான் அது என்ன பண்ணோம், சத்தம் போட்டுட்டே இருக்கு. ஹி ரன் டுவார்ட்ஸ் த கர்ட்யார்ட். எஸ் இந்த சத்தத்தை கிட்ட உடனே என்ன பண்ணுறான், அவங்களுடைய வீட்டு முத்தத்தை போயிட்டு பார்க்குறான். ஹி சா தட் த கேட் வாஸ் க்ரையிங் அண்ட் கடலிங் ஸ்வீட்ஸ் த்ரீ கிட்டன்ஸ். எஸ் ஸோ பூனைகள் அனைத்துமே என்ன பண்ணிகிட்ருக்கான், அழுதுட்டுருக்கு. ஒன் ஆஃப் த கிட்டன்ஸ் வாஸ் மிஸ்ஸிங், ஒரு குட்டி என்னாச்சு, பூனைக்குட்டி மிஸ் ஆகி போச்சு. ஹி வெண்ட் அவுட் சைட், இவன் என்ன பண்ணான், வெளியில் வர்றான். அண்ட் ஃபவுண்ட் மாலினி பேட்டிங் அ கிட்டன் வச்சுருக்கான். ஷங்கர் கால்டு மாலினி இன் டு ஹிஸ் கர்ட்யார்ட். மாலினி சா த கேட் க்ரையிங். எஸ் மா அங்கே என்ன ஆயிடுச்சான், ஒரு குட்டி அங்கே மாலினிக்கிட்ட என்ன சார் எடுத்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சேர்த்துட்டான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் கவு. கவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், நல்லா அது பாத் பண்ண வச்சுட்டு அதுக்கு அழகாக பொங்கல் டைமு இல்லை வீக்ஸ் ஒன்ஸ் அதுக்கு நல்லா குளிக்க நல்லா குளிக்க வச்சு அதுக்கு பொட்டு மஞ்சளாக வச்சு அழகாக நம்ம என்ன பண்ணிப்போம், பார்த்துப்போம் இல்லையா. நம்ம வெளில போனால் மா மா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மேக் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, பஹில் இஸ் மீனூஸ் கவ். மீனு டேக்ஸ் ஃபோயில் டு த ஃபீல்டு டு கிராஸ் டெய்லி. எஸ் என்னுடைய ஃபோயில் இவங்களுடைய ஃபீல்டு தான் என்ன பண்ணும், அந்த கவ் டெய்லி கிராஸஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகேவா. ஒன் டே ஸ்பெண்டிங், ஒரு நாள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பில்லு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஸ்கூட்டர் ஹிட் ஹோலி அண்ட் ஹர்ட் ஹர் லெக். ஸோ என்ன ஆச்சா, சடனாக ஸ்கூட்டர் ஒன்று போகும்போது லைட்டாக அடிபட்டுருச்சு கவாடிய லெக்கில். த வேர்ட் வாஸ் ப்ளீடிங் ஹெவிலி. ஸோ அந்த அந்த லெக்கில் என்னாச்சா, அதிகப்படியான பிளட்டு வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம என்ன பண்ணணும், கவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா இல்லை விட்டுட்டு போயிடணுமா, ஹெல்ப் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம அனிமல்ஸை விட சென்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா, டாகாக இருந்தால் கூட கவ்வாக இருந்தால் கூட நமக்கு ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுவோம், அது அதால் பேச முடியாது, சிரிக்க முடியாது. பட் ஆனால் நம்ம உணர்வுகளை நம்ம ஃபீலிங்ஸ் அதை என்ன பண்ணிப்போம், புரிஞ்சுக்கும். ஆமாம், நம்ம வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அது புரிஞ்சுக்கும். ஓகேவா. ஸோ சடனாக நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவையான ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அந்த ப்ளீடிங் வந்து என்ன ஆகணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ வெட் கிளாத், காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு வந்து நல்லா வாட்டரில் டிப் பண்ணி வெட் கிளாத்தாக அதை நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஸோ அப்படி இருக்கும், அப்படி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது என்ன ஆகாது, பிளட்டு லீக் ஆகிறது குறைஞ்சிடும். ஓகேங்களா. சாண்டு டோபி லுக்ஸ் ஆஃப்டர் ஹீஸ் டான்கி வெரி வெல். டான்கினானது கழுதை. தி டான்கி டு டஸ் எ லாட் ஆஃப் ஹிஸ் ஒர்க். எஸ் டான்கி கழுதை என்ன பண்ணும், ரொம்ப அதிகப்படியான ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கும். லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் ரைட் வாட் ஆர் திஸ் அண்ட் சாண்டு டஸ் ஃபார் ஹிஸ் டான்கி. எஸ் டான்கி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பொடி சுமக்கும் கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. பிஃபோர் டைம் எல்லாம் வந்து அந்த வேஸ்ட் ஐ மீன் அந்த வாஷிங் கிளாத் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது, சம் வில்லேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கல்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்காது. ஸோ அங்கே வந்து ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தா வெயிட்டை தூக்கிட்டு நம்மளால் போக முடியாது.
ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா அந்த திங்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். யார் டேங்கி ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் இ லேட்டாக. ஸோ டோன்ட் ஃபர்கட் த டாபிக்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் ரீட் த க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் அண்ட் ரைட் அ ஃபார்வர்ட்ஸ் ப்ரீவியஸ் லெசன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.